இதோ உனக்கு முடிவு கட்டுகிறேன், உன் வினாடிகளை எண்ணிக்கொள். தோற்க போகும் நீயே துணிந்த பின் வெல்லும் நானே நல்ல நேரம் பார்க்க வேண்டும். யார் யாருக்கு முடிவு கட்டுவது என்று இதோ இப்பொழுது தெரிந்துவிடும். இப்போது தெரிகிறதா யார் முடிவு யார் கையில் என்று? வாள் உயிரமில்லை, நீ எல்லாம் வாள் எடுத்து போரிட்டால் அந்த வாளுக்கே கேவலம். தொலைந்து போடா துரோகி. அலாவுதீன், வீண் முயற்சி வேண்டாம். நான் பெற்ற பஞ்சபூத சக்திகளையும் இந்த வாளில் இறக்கி உன் குல வாரிசை அழிக்கப் போகிறேன். இன்றோடு உன் குலம் அழிந்தது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வையகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் வருண பகவானே, வா வந்து என் வாளில் இறங்கி எனக்கு வல்லமை கொடு. இறைவா, இது என்ன சோதனை? லீயின் துரோகம் வாழ்வதா, எங்கள் தியாகம் அழிவதா? சொல்லுங்கள் இறைவா, சொல்லுங்கள். போர்க்களம் பல கண்ட பூமாதேவியே,
என் போருக்கு நீயே போர் கருவியாய், என் வாளில் இறங்கி வா. பூதலோகம் அழிய முன்னே நாதுரூபா தோன்றிவிடு, தோன்றிவிடு, தோன்றிவிடு. இங்கெங்கினாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் வாயு பகவானே, உன் எஜமானன் அழைக்கிறேன், வந்து என் வாளில் இறங்கு. சக்தி கொடு இறைவா, என் குளம் காக்கையில் அவளுக்கு சக்தி கொடு. தொட்டாரே சுட்டரிக்கும் என் அடிமை அக்னிதேவனே, வா, உன் கடமை ஆற்று, வந்து என் வாளில் இறங்கு. ஆழ்கடல் அடங்குமா, ஆகாயம் சுருங்குமா? அச்சின்றி சுழலும் அனைத்து கோள்களின் தாய்மடியே, வருணனின் கருவறையே, ஆகாய பிதாவே, வா, வந்து என் வாளில் இறங்கி வாகை சூடிக்குடு. மேதிசை விடியுமோ, மேதனியில் முடியுமோ? சொல்லிவிடு இறைவா, தோன்றி சொல்லிவிடு, சொல்லிவிடு. பஞ்சபூதங்களையும் ஏற்றிக்கொண்ட அதிசய போர்வாளே, பூதகுல இளவரசனை கொன்று என் புஜபல பராக்கிரமத்தை எட்டு திக்கும் பறைசாற்று. நீதி சாவதில்லை, அப்படி எந்த வரலாறும் யாம் எழுதவில்லை. தோள் உயர்த்தி போரிடு, எந்தும் தோழனாக எம் துணை இருக்கும். உன் வல்லமையை கூட்டினோ, வாய்மையை வென்றிடு. வாய்மையை வென்றெடுக்கவும் தகுதியானவனா? முசா, சொல், உன்னை நினைத்தாலே என் நினைவுகளில் ரத்தம் கசியும் அளவுக்கு என்னை சோதித்தவனே, சொல். இப்பொழுது கூட என் பாதத்தில் படியும் மண் துகள்களில் 10 to 11 என்னால் உன்னை சேர்த்து விட முடியும். ஆனால் துரோகியாக இருந்தாலும் பிறர் உயிரை பறிக்கக்கூடாது என்ற தூய்மையான பூதகுலத்தில் பிறந்தவன் நான். வேண்டாம் மூசா, என்னை விட்டுடு. பஞ்ச பூதங்களையும் மடக்கி இயற்கையை இயங்க விடாமல் தடுத்தவனே, உன் செயலால் உலகம் குடை சாயவும் இல்லை, குப்புற விழவும் இல்லை. உன் மாயை அகன்று விட்டது, மமதை தீர்ந்து விட்டது. மூசா, உன் உயிர் பறிக்கும் நோக்கம் எமக்கு இல்லை என்பதால் இதோ எமக்கு கீழ் உள்ள வானத்தில் இயங்கும் கோடிக்கணக்கான கோள்களில் ஏதோ ஒன்றில் ஒரு ஜீவராசியாக வாழும் காலம் வரை வாழ்ந்து விட்டு போ. வேண்டாம் மூசா, வேண்டாம். உன் வாழ்க்கை
பார்த்தவர்களுக்கு பயமுறுத்தும் பாடமாகவும் கேட்பவர்களுக்கு கெடுதலை தடுக்கும் கேடயமாகவும் இருக்கட்டும். ஓ முசா, வாங்க தந்தா. அக்கிரமத்தை அரணமைத்து காக்கும் அக்னி பகவானே, நீர் அடிமைப்பட்டு கிடந்த அராஜகம் முடிந்தது. வெளியே வாருங்கள். கல்யாணி, 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 கல்யாணி. கவலைப்படாதீங்கக்கா, கல்யாணி குணமாயிட்டா. இவங்கெல்லாம் யாருமா? எனக்கு என்னாச்சு? நீ எதையும் கேட்காதம்மா, நீ எதையும் தெரிஞ்சுக்க வேணாம். நீ குணமானது எங்களுக்கு போதும் மூசா. நீங்க எதுவும் சொல்ல வேணாக்கா. கல்யாணி பேராபத்திலிருந்து மீண்டுட்டா, பெரும் புகழ் அடைவா. அவ தீய சக்தியை சுமந்ததுக்கு பரிகாரமா குழந்தைக்குள்ள தெய்வ சக்தி வந்து குடிகொள்ளும். ஊர் நம்பி ஏற்கும், உலகம் போற்றும். நீங்க போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோம். ரொம்ப நன்றி மூசா. நன்றி மூசா. தவத்திற்கு அடிமையானதின் விளைவாக தவறுக்கு துணை போய்விட்டோம் மூசா, எங்களை மன்னித்துவிடு. இதே லீ என்னிடம் ஒப்படைத்த அவன் உயிர் பாகத்தை நீ பெற்றுக்கொள். ஆமா மூசா, அவனது தவ வலிமையே எங்களுக்கு சிறையாகிவிட்டது. தீமையை பொசுக்கும் அக்னியும் அக்கிரமங்களை அழிக்கும் நீரும் நிகழும் போது பாவத்தை தாங்கும் இந்த நிலமகள் என்ன செய்ய முடியும்? உயிருக்கு ஆதாரமாய் நாசியில் வசிக்கும் நான் நல்லவர் கெட்டவர் பார்த்தால் முடியுமா? அப்படித்தான் இந்த தவறும் நடந்துவிட்டது. ஏறி வரவேண்டிய என்னிடம் லீயின் தவத்திற்கு நானே இறங்கி போனது என் விதி. நல்ல வேளை நீ வந்து காப்பாற்றிவிட்டாய். எம்மிடம் உள்ள லீயின் உயிர் பாகங்களை நீயே பெற்றுக்கொள். அந்த லீயின் ஆயுள் முடியும் வரை அவன் உயிர் பாகங்கள் உம்மிடமே இருக்கட்டும். மூசா, என் மீது கோபம் இல்லையே? ஏன் கோபம்? இயக்குபவன் ஒருவனாக இருக்கும் பொழுது இயங்குபவர்கள் மேல் ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? அன்பால், ஆத்ம பலத்தால் உயிரை உருக்கி அழைத்தால் நல்லவனோ கெட்டவனோ பஞ்சபூதங்களும் அவனுக்கு அடிமையாகும் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்திய உம்மை நான் ஏன் கோபித்துக் கொள்ள வேண்டும்? கோபமில்லை, போய் பணியை தொடங்குங்கள். தாத்தா. மூசா, என்ன பேசுறதுனே தெரியலடா. என்ன தாத்தா, என்னாச்சு? நான் தொலைச்ச பூதகுலத்தை நீ காப்பாத்திட்டப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஐயோ, என்ன தாத்தா, அது என்னோட கடமை தாத்தா. பௌர்ணமி பூஜை முடிஞ்ச உடனே விடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்போ பொழுதும் விடிஞ்சிருச்சு, இன்னும் அவர் வரக்கானோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராமலிங்கம், நீ போய் பார்த்துட்டு வந்துரு. அம்மா, ஐயாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, இப்போ வந்துருவாருமா. நீ சொல்ற, ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குதே.
சொல்லலமா ஐயா வந்துட்டார் பாருங்க வாங்க நீங்க வர லேட் ஆனதும் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க பூஜை முடிஞ்சு பூசாரிட்ட கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தேன் அதான் நேரம் ஆயிடுச்சு அம்மா இங்கே எதுவும் அசம்பாதம் நடக்கலையே எதுவும் நடக்கலையா அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சரி குளிச்சிட்டு வாங்க டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க அங்கிள் வாங்கப்பா சிந்தாவணி பேர பிள்ளைங்களே வாங்க என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் நாங்கலாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம் ஒரு விஷயம் சொல்லுமா சொல்லுங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி இந்த ஊர் பயந்து சாவற மர்மத்துல நாங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன விஷயம் சொல்லுங்க சொல்ற பாலு அங்கிள் நான் சொல்றத நீங்க நம்பணும் நம்ப முடியாத அளவுக்கு நீ என்ன சொல்லப் போற அங்கிள் இந்த ஊர்ல இருக்கிற பூசாரி நல்லவரே கிடையாது என்னப்பா சொல்ற ஆமா அங்கிள் சுத்தபத்தமா இருக்க வேண்டிய பூசாரி தான் பொண்டாட்டி பாக்கியத்தோட பணத்தை வீட்டுக்குள்ள வச்சு பாத்துக்காக்குறாரு